ரீசெண்ட் டைம்ஸாகவே பெங்களூரில் குல்லட்சாய் அப்படின்றது ரொம்பவே ஃபேமஸாக இருக்குங்க. சரி, இந்த மாதிரி குல்லட்சாய் நம்மளும் ட்ரை பண்ணுவோம்னு சொல்லிட்டு நான் வந்திருக்க இந்த இடம் தான் மாரத்தள்ளியில் இருக்க தேசி குல்லட்சாய். என்னதான் பெங்களூர் ஃபுல்லாக இந்த குல்லட்சாய் ஃபேமஸாக இருந்தாலும் இங்கே ஒருத்தர் அவர் காய்ச்சிற பால் கூட வந்து பார்த்தீங்கன்னா அந்த குல்லட்டுன்னு சொல்லப்படுற மண்பானையில் தாங்க காய்ச்சறாரு. நல்லா மண்பானையில் காய்ச்சி எடுத்து இந்த பாலில் நம்ம கேட்குற மாதிரி ஒரு டீயும் காஃபியும் போட்டு தராரு. இதோட ரேட்டு வந்து பார்த்தீங்கன்னா 15 ரூபாய். அதாவது இது வந்து ஒன் டைம் யூஸபிள் கிளாஸ் தான். ஒரு வாட்டி நம்ம யூஸ் பண்ணிட்டு இதை தூக்கி போட்டு. பொதுவாக மண் பாத்திரத்தில் குழம்பு செஞ்சாலே அது வேற லெவலில் டேஸ்ட் இருக்கும். இவர் மண் பாத்திரத்தில் பாலை காய்ச்சி நம்மளுக்கு டீ காஃபி போட்டு தராரு. அதுவும் மறுபடியும் வந்து இவர் சின்ன ஒரு மண் பாத்திர கப்பலே வந்து செஞ்சாரு. நான் குடிச்ச இந்த குல்லட்சாய் மண் வாசனையோட சூப்பரா டேஸ்டா இருந்ததுங்க. இவர்கிட்ட அந்த மண் பாத்திரத்தில் காய்ச்சி எடுத்த பாலிலிருந்து வர ஏடை வச்சு ரப்பரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்வீட் ஒன்று தயார் பண்ணி வச்சிருக்காரு. இதோட ரேட் வந்து 50 ரூபாய். அதுக்கப்புறம் திக்கான லஸ்ஸி வந்து இவர் சேல் பண்ணுறாரு. அது இதோட ரேட்டு 40 ரூபாய். ஸ்வீட் கார்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று சேல் பண்ணுறாரு. இதோட ரேட்டு 30 ரூபாய். நீங்கள் சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.